இருக்கும், 120 போயிட்டு இருக்கு வண்டி. பில்லியன் வித் 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 பில்லியனோட ஒரு ஆட்டம் இல்லைங்க. பில்லியன் வச்சு போனால் வந்து கரெக்டாக அப்படி வண்டி வந்து அசையாமல் போகுது. இந்த மாதிரி ஸ்பீடில் லைட்டாக நம்ம வந்து ஹேண்டில் இருந்து கையை எடுத்தாலே நம்ம வந்து க்ளோஸ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் தான் உங்கள் ரைடு வித் ராஜ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கண்டென்ட்டுங்க. ஸோ நம்ம டியூக் 200 BS6 வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம், நம்ம டியூக் ஓனரோட வண்டி. ஸோ இந்த வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைங்க. இது வந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், காற்று கம்மியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி அலசுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை வந்து அவ்வளோ பெரிய விஷயமா எடுக்கலை. ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனைனு வந்து பார்த்திங்கன்னா, காற்றுலாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சு. ஸோ சோலோவாக வந்து போகும்போது வண்டி வந்து ஒரு 110-115 வண்டி வந்து ஆட்டம் வந்து ரொம்ப கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இது ஒரு ஸ்போர்ட் நேக்கடு வெர்ஷன் வேறு. ஸோ நேக்கடு வெர்ஷன்னாலே வண்டி வந்து எவ்வளோ வேகமாக போனாலுமே அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கையில் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஆடக்கூடாது. ஸோ நம்ம வண்டிக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அதான் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சைன் தானே ஹைவேக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரிலங்க. ஸோ நம்ம அப்பாச்சி ஆர்டிஆர் கூட ஹேண்டில் ஆடும் தான், ஆனால் கரெக்டாக கையில் பிடிச்சி வச்சா அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடும். இது என்னென்னா கையே இப்படி ஆட்டி விடுதான். ஸோ அதுதான் வந்து என்னென்னு செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போய் சர்வீஸ் சென்டரில் போய் என்னென்னு கேட்கணுங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பிரச்சனையாக இருக்கும். காய்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில் எப்படி வந்து ஹேண்டில் அப்படி ஆடணும். ஸோ என்னதான் இருந்தாலுமே இப்படி வந்து ஹேண்டில் ஆடக்கூடாதுங்க. ஸோ வண்டியில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து நேராக KTM ஷோரூம் தான் போக போகிறோம். ஏன்னா மைண்டு வந்து அப்படி இருக்குது, 2,60,000 கொடுத்து நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், ஒரு சோலோவாக வண்டி வந்து ஒரு 120 கூட போக முடியலன்னா அப்புறம் என்னங்க. கேஸ் இப்போ 120 போயிட்டுருக்கு வண்டி. பில்லியன் வித் 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 பில்லியனோட ஒரு ஆட்டம் இல்லைங்க. ஆனால் சோலோவாக போனால் தாங்க இப்படி ஆடுது, என்னென்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் பில்லியன் வச்சு போனால் வந்து கரெக்டாக அப்படி வண்டி வந்து அசையாமல் போகுது. அந்த வித்தவுட் பில்லியன் தான் வண்டி வந்து ரொம்ப ஆடுதுங்க. ரொம்ப நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் பார்த்த நானே டென்ஷன் ஆகிட்டேன், அப்புறம் ஓட்டினா அவன் என்ன ஆயிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடில் லைட்டாக நம்ம வந்து ஹேண்டிலிருந்து கையை எடுத்தாலே நம்ம வந்து க்ளோஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். வந்து நேராக நம்ம வந்து அங்கே தான் போகிறோம், சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். தி நெக்ஸ்ட் டே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து KTM சர்வீஸ் சென்டருக்கு வந்து வந்தாச்சு. மகிம் சும்மா ரீசெண்டாக இப்போ தான் வண்டியையும் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதே சொல்லி சொல்லலாம். ஸோ என்னென்னே தெரியல, என்ன பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது நார்மலான பிரச்சனை, ஈஸியான பிரச்சனைனா ஓகே. புது ஒன்றில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, ஏன் வந்திருக்குனே தெரியல ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம ப்ராப்ளம் சொல்லி கேட்கலாம் என்ன பிரச்சனைன்னு. உள்ளே வேறு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவானோ. சரி போய் என்னென்ன பிரச்சனைனு போய் கேட்டு வரோங்க.
சர்வீஸ் சென்டர்காரர் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தாரு. ஸோ நமக்கு வந்து ஓட்டும்போது 110, 115 வந்து ஹேண்டில் வாபிளாச்சு. ஆனால் இப்போ அவர் போயிட்டு வர்றாரு 140 வரை போயிருக்காரு, ஹேண்டில் வந்து லைட்டாக கூட ஆடலை. அதாங்க அந்த ஒரு அடிபட்ட குழந்தையோ இல்லை காய்ச்சல் குழந்தையோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அது அங்கே வச்சே சரியாயிருமா, அந்த கதை தான் நம்ம வண்டி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாங்க, செக் பண்ணலாம். Guys, ப்ராப்ளம் சால்வ்டுங்க. ஸோ நம்மளும் போய் ஒன் டைம் வந்து செக் பண்ணிட்டு வந்தாச்சு வண்டி. இப்போ வந்து நேற்று 115 ஹேண்டில் ரொம்ப ஆடிச்சு வாபல் வந்து, ஆனால் இப்போ என்னென்னா 137 அதெல்லாம் ஓப்பன் ஆகுது, வண்டி வந்து லைட்டாக கூட வாபல் இல்லை. ஸோ நான் சொன்ன மெத்தடு தாங்க, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தால் வண்டி வந்து இங்கே வச்சே சரியாயிருமோ, அதெல்லாம் கணக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்படி ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க, மேபி அந்த நேற்று செக் பண்ண ரோடு வந்து கொஞ்சம் மேலே கீழே இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இப்படி இருக்கலாம். நீங்களும் உங்கள் நியர்பை சர்வீஸ் சென்டர் போய் இப்படி செக் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை, இந்த ஹேண்டில் வாபிளிங் பிரச்சனை வந்துச்சுன்னா மெயின் வந்து ரெண்டு தான் செக் பண்ணுங்கள். ஒன்று வந்து டயரில் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஓட்டுற ஹைவே இருக்குல்ல அது கொஞ்சம் மேலே கீழே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ வண்டியில் வந்து வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு சேரும். ஸோ இந்த செக்கப்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம வந்து சோலோ ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுவும் பக்கத்தில் இல்லை ரொம்ப லாங்காக, அதனால தான் ரைடு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிடிச்சி சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். Okay guys, see you in the next video. Until then, I'm Radhe Raj. Bye guys. Paadi vachi nama nambikkaila ana meedi vachi nama nanbargalukku chinna channel எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்கள். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா.